NCFT training, new life beginning. அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய, நல்ல வருமானத்தை தரக்கூடிய, பெண்களுக்கு உகந்த படிப்புகளை சொல்லித்தரோம். அதை படித்து முடிக்கும் பொழுது யாரையும் சார்ந்து இராமல் தன்னம்பிக்கையுடன் தனது காலில் தானே நிற்க முடியும். NCFTனா மேஜிக் ஃபார் விமன், NCFTனா தரமான கல்வி, பெஸ்ட் டீச்சிங் அச்சீவ்மெண்ட். NCFT பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏணி படிக்கல். ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கும் நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவர் சொல்லி தான் ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். ஹைட்ஸில் ஃபேஷன் இவன் பார்த்தேன், சம்மர் டிசைன் சினிமாவில் காஸ்ட்யூம் டிசைனால் தான் என்னோட மிகப்பெரிய அம்சன். இப்போ நான் 1 இயர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா, கண்டிப்பாக சினிமாத்தில் சாதிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. NCFT training, new life beginning. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஹிப் லெவல் அண்ட் ஹிப் ரவுண்ட். ஸோ ஹிப் லெவல் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது பெல்ட் கூட நம்ம வந்து எந்த ஒரு கார்மெண்ட்னாலும் நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் வந்து ஆன் ஃபோல்டில் பண்ணிவிட்டு நம்மளோட பக்கம்தான் இருக்கணும். ஸோ ஹிப் லெவல் 7 inches, ஸோ 0 to 1 7 inches, அண்ட் ஹிப் ரவுண்ட் வந்து 30 inches இருந்தது. ஸோ 30 inches டிவைடட் பை 4 பார்த்தீங்கன்னா 7.5. So 0 to 2 on the 7.5 inches. So it's 0 to 2. And next 2 on the update drop down item. Are they same? 7 inch. Now the hip level. And 1, 2, 3 வந்து சேம் ஹேஸ் 0 to 2, 7.5 inches இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த 1, 2, 3 வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ 0 to 1 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிப் லெவல் 7 inch. அண்ட் நெக்ஸ்ட் 0 to 2 பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்ட், அதாவது ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 inches, ஸோ 7.5 inches. இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் தான் தேவை. நெக்ஸ்ட்டு 0 to 1 எந்த லெவலில் இருக்கோ 2 to 3 அதே லெவலில் தான் இருக்கணும். அண்ட் 0 to 2 எந்த ஹிப் ரவுண்ட் இருக்கோ அதே சேம் வந்து 1 to 3 இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஸ்டிச்சிங், அதாவது அந்த பாட்டம் ப்ளீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம எங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக சீம் அலவுன்ஸ் கொடுப்போம், அதாவது ஸ்டிச்சிங்க்கு. ஸோ அது வந்து ஒரு 2.5 inch வைப்போம். அண்ட் சைட்லேயும் அதே மாதிரி 2.5 inch, இல்லை வந்து 2 inch வரைக்கும் வைக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 inches வைக்கிறேன். கீழேயும் 2 inches. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்கு, அதை உணர்ந்து வெளியே கொண்டு வரதான் அழகுக்கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ஸ் முடிஞ்சதும் ஓனாக ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கற்றுக்கிட்ட திருப்தி இருக்குது. உங்கள் NCFTL 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ இன் பியூட்டி தெரப்பி
and Cosmetology. 6 months diploma in Advanced Beautician மற்றும் 6 months diploma in Beautician போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. NCFT Training, New Life Beginning. So, இப்போ இது பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 இன்ச் எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த கட்டிங் லைனை கொடுக்க போகிறேன். இதே மாதிரி பாட்டம்லையும் ஸோ சேம் அலவுன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ கட் பண்ண போகிறேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இதுதான் நம்மளுடைய பெல்ட்டு. ஸோ பெல்ட்டு வந்து ஆன் ஃபோல்டில் தான் பண்ணணும். ஸோ ஒரு பாட்டோடைய ஒரு பேண்ட்டோடைய நம்ம பெல்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 ஃபோல்டில் இருக்கணும். இது முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய இந்த பாட்டம் இருக்கு, இந்த பாட்டம் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த போர்ஷன் வந்து இந்த லெவலில் இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் நம்ம ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இந்த பார்ட்டில் வந்து இந்த பக்கம் வந்து நிறைய ப்ளீட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இதை முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிளாத்தில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸில் சொல்லி கொடுக்க போகிறேன். NCFT Training, New Life Beginning. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சல்வார், நார்மல் சல்வார் பேண்ட் வந்து எப்படி ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுங்கிறது நான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிளாத் வந்து எப்படி எடுக்கணும்னா, நார்மலாக ஒரு சிங்கிள் கிளாத் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஃபோல்டு இருக்கும், நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டு, அதாவது இந்த பக்கம் டபுள் ஃபோல்டு இருக்கும், 4 ஃபோல்டு இருக்கும். ஸோ 2 ஃபோல்டில் வந்து 4 கிளாத்தர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் கட்டிங்கை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இதை வந்து அப்படியே மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்தே நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் வந்து இங்கேருந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை கர்வாக கட் பண்ணுங்கள். ஸோ இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ச
ஸோ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டூ பேண்ட் இருக்குது, அதாவது டூ லெக்கு. ஸோ இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது பார்ட் ஒன்று. ஸோ இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல்ட், அதாவது இந்த இடத்துல வந்து பெல்ட் அட்டாச் ஆகும். ஸோ பெல்ட்குள்ளே கட்டிங்கன்னு நான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் எப்படி பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த இதுதான் நம்மளுடைய பெல்ட்டு. ஸோ இந்த பெல்ட் வந்து கிளாத்தில் வந்து எப்படி போடணுங்கிறது சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா பீஸு. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஆங்கிளில் வச்சுட்டு, இப்போது சப்போஸ் வந்து ஃபோல்டாக இருந்தால் நம்ம ஃபோல்டில் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோல்டு இல்லைனா, சப்போஸ் ஃபோல்டு வரலன்னா, ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு இந்த கிளாத் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும், அதாவது டூ டூ பீஸாக அட்டாச் பண்ணணும். இங்கே ஒரு பீஸ் அண்ட் இங்கே ஒரு பீஸ். ஸோ இது வந்து ஃபோல்டில் கிடச்சதுனால நான் ஃபோல்டில் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டு ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ண போகிறேன். இப்போ பெல்ட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பெல்ட் வந்து இப்போது நம்ம செப்பரேட் பீஸாக இருந்தால் நம்மளுக்கு இங்கே ஜாயின் பண்ண தேவையில்லை, இது ஆல்ரெடி வந்து ஃபோல்டில் இருக்கிறனால ஜாயின் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெல்ட் வந்து இந்த பேண்ட் பீஸ் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பீஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பார்ட் வந்து ஜாயின் பண்ணணும். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஒன் இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன். பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடிச்சேன்னா லோக்கல்லே நல்ல வேலை கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ NCFT. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கறோம், நல்ல கத்துக்கிறதுக்காக பிராக்டிக்கல் அவர்ஸ் நிறைய தரோம். MS Office, DTP, Tally, Hardware, C++, Java போன்ற படிப்புகளும், ஒரு வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. ஒரு வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT Training, New Life Beginning. NCFT Training, New Life Beginning. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா டீப் யூ ஹேர் கட் பார்க்க போகிறோம். டீப் யூவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. அதில் வந்து ஷார்ட் யூ, டீப் யூ, வி, அப்புறம் வந்து லேயர், அது மாதிரியெல்லாம் நிறைய ஹேர் கட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இவங்க வந்து ஏஜ்டு பீப்புள், அதனால வந்து இவங்களுக்கு வந்து டீப் யூ கட் பண்ண போகிறோம். அது வந்து காலேஜ்க்கு எல்லாம் கேஷுவலாக வேர் பண்ணிக்கலாம், பின் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஹேர் கட். ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஹேர் ஸ்ப்ரே வந்து எதுக்குனாக்கா நம்ம ஹேர் கட் பண்ணுறப்போ வந்து லெவலாக காட்டும் ஹேர் ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் கோம் பண்ண போகிறோம். இது வந்து ஏதாச்சும் நாட்ஸ் இருந்தால் வெளியேறிடும். இங்கே லாங் ஹேர்ன்றதுனால வந்து டீப் யூ வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் பார்ட்டிஷன் வந்து ஃப்ரண்ட் செட். ஃப்ரண்ட் செட்டில் வந்து இது வந்து கிளிப்பிங் பண்ண போகிறோம். இது வந்து செக்ஷன் ஏ, பி, சின்ட்டு பிரிக்க போகிறோம். இது வந்து ஏ சைடு, இது வந்து பி சைடு.
இப்போ வந்து இங்கே ரெண்டு பார்ட்டிஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வந்து லெவல் பார்க்கணும். லெவல்னாக்கா அவங்க எவ்வளோ டென்சிட்டி ஹேர் இருக்கோ அந்த டென்சிட்டி நம்மளுக்கு கட் பண்ணும். வந்து லெவல் வந்து எப்பவுமே வந்து ஹேர் கட் பண்ணுறப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து லைட்டாக தான் கட் பண்ணும். எட்ஜு வந்து லைட்டாக கட் பண்ணும். அடுத்து வந்து நம்ம யூ ஷேப் போகணும். லெவல் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதில் வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஹேரை வந்து ரெண்டாக பிரித்து இதில் வந்து ஸ்லைட்டாக கட் பண்ணும். சைட்வைஸில் நம்ம யூ ஷேப் டிபியூனாக்கா ஸ்லைட்வைஸில் கட் பண்ணும். ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கும்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவர் சொல்லி தான் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். NCFT Heights-ல ஃபேஷன் இவெண்ட் பார்த்தேன். சம்மர் டிசைன் சினிமாவில் காஸ்ட்யூம் டிசைனாக தான் என்னோட மிகப்பெரிய அம்சன். இப்போ நான் ஒன் இயர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சினிமா துறையில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். தேர்வு முறையில் தான் நம்ம வந்து ஒரு மாணவனுடைய தரம் என்ன, எந்த அளவிற்கு அவர் தகுதி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த பாடத்தை நடத்திய ஆசிரியர்களை பற்றிய கணிப்பையும் அந்த தேர்வு தான் கொடுக்குது. நீங்கள் இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்தில் வந்து அந்த ரிசல்ட்டு குறையுது அப்படின்னா ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியரையும் குறை சொல்கிறாங்க. என்ன காரணம்? அவங்க நடத்தின விதத்திலேயோ, மாணவர்களை தயார்படுத்திய விதத்திலேயோ, மாணவர்களை படிக்க வைத்த விதத்திலேயோ தவறு இருக்கிறது அப்படிங்கிறத அந்த தேர்வு முறை காட்டி கொடுக்குது. ஸோ இப்போ இந்த தேர்வு முறையில் கேள்வித்தாள் நாங்கள் எடுக்கிறதுனால அந்த தேர்வு மையத்தில் உள்ள ஆசிரியர்கள், அந்த ஃப்ரான்ச்சைசி சென்டரில் உள்ள ஆசிரியர்கள் ஒழுங்காக நமது பாடத்திட்டத்தை நடத்தியிருக்கிறார்களா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ மாணவர்களுடைய தரம் கூடுகிறது. மாணவர்கள் வந்து படித்தா தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய படிப்பில் வேறு யாருடைய கட்டாயத்தினடையோ சேர்ந்திருந்தால் கூட இந்த பாடத்திட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக படித்தால் தான் நம்மளால் இந்த தேர்வை எழுதி சான்றிதழை பெற முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அப்போ நிச்சயமாக படிக்கிறாங்க, அதுக்குரிய ப்ராக்டிக்கல் ஃபுல்லாக போட்டு பார்க்குறாங்க, அவங்க வந்து தியரி எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஆசிரியர்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தே ஆகணும், கட்டாயமாக அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மைய தலைவர்கள் அதை சென்று கேட்டும் இதற்காக மாணவர்களுக்கு முன்னுமேயே தயார் செய்து நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது, நீங்கள் நல்லா படிக்கணும், உங்களுடைய என்ன பாடத்திட்டம் எந்த படிப்பில் நீங்கள் சேர்ந்திருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து அதில் சான்றிதழ் வாங்கணும், ஸோ நல்லா படிங்கிறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் அனைவருக்குமே இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இந்த தேர்வு முறை அப்படிங்கிறது. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். இந்த பக்கம் முடிஞ்சது.
ஸோ இப்போ அடுத்த செக்ஷன் போகணும். அதே மாதிரி இந்த பக்கமும் பார்ட்டிஷன் பண்ணது ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிருந்தோம், இதுவும் சேர்த்து ஹேர் கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த ஹேர் வந்து இப்போ வந்து ஒரு லெவல் இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் போட்டு நம்ம லெவல் பார்த்து கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் செட்டிங் கட் பண்ணோம்னாக்க அது வந்து ஈவனாக காட்டும். எக்ஸ்ட்ரா முடி இருந்தாலும் இதில் வந்து ஹேர் கட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நீட்டாக கட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கட் பண்ண போகிறோம். பின்னாடி கோம் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையர் கொடுக்க போகிறோம். ப்ளோ ட்ரை கொடுக்குறதுனால வந்து ஹேர் வந்து நல்லா பவுன்சியாக தெரியும், நல்லா ஃப்ரெஷ் லுக் இருக்கும். கொடுத்தாச்சு. இப்போ வந்து கோம் பண்ணி செட் பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லா ஹேர் கட் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும். இது வந்து டீப் யூன்றதுனால வந்து ஃபேமிலி கேர்ள்ஸ், காலேஜ் ஃபேமிலி உமன்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ், அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் சூட் ஆகும். இந்த ஹேர் கட் வந்து நிறைய முடி கட் ஆகாது. டீப் யூன்றதுனால வந்து லைட்டாக தான் ட்ரிம் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் முடிச்சிருக்கிறது வந்து டீப் யூ ஹேர் கட். இந்த மாதிரி ஹேர் கட் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும். இங்கே வந்து இங்கே இன்ஸ்டியூட் NCFT மூலமா இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதை கற்றுக்கிறதுல எல்லோரும் நல்லா பயன் அடைகிறாங்க. இங்கே வந்து நல்லா கற்றுக்கினா நல்லா ஒரு ஃப்யூச்சர்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் NCFT. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்குது, அதை உணர்ந்து வெளியே கொண்டு வரதான் அழகு கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோர்ஸ் முடிஞ்சதும் ஒன்றா ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கற்றுக்கிட்ட திருப்தி இருக்குது. உங்கள் NCFTL 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ இன் பியூட்டி தெரப்பி அண்ட் காஸ்மெட்டாலஜி, 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் அட்வான்ஸ்டு பியூட்டிஷியன் மற்றும் 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். நான் இந்த NCFT-லே 5 ஆண்டுகளாக தொடர்பு கொண்டிருக்கின்றேன். அதற்கு முன்னால் என்னுடைய பணியானது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக வேறு ஒரு நிறுவனத்திலே என்னுடைய பணி நடந்து கொண்டிருந்தது, கம்ப்யூட்டருக்காக. இப்பொழுது என்னுடன் கம்ப்யூட்டர் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறேன், தையல் கிடையாது. ஆனால் கம்ப்யூட்டரில் என்னுடைய DCA, DAP, அதாவது டேலி, TDP இது போன்ற கோர்ஸ் தான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊரை பொறுத்தவரையில் எனக்கு என் பேர் கூட தெரியாது, ஹோம்டெக் என்றால் தெரியும்.
அந்த அளவில் தான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டிருக்கேன் சொன்னால் என்சிஎஃப்டி முன்னால் வர முடியும் சொல்ல முடியல. ஆனாலும் வந்து கொண்டே இருக்கின்றேன். இனியும் வரவே நம்முடைய நண்பர் முத்துராமலிங்கம் அவர்களை பார்க்கும்போது தான் எனக்கு பொறாமை அடிக்கடி வரும். ஏன்னு சொன்னால் அவர் நிறைய பின்னணி சேர்க்கிறாரு, பல விதமான முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சியை வந்து இல்லையான்னு கேட்காதீங்க ஒன்று. ஆனால் பலன் கிடைப்பது இன்னும் மனிதாக இருக்கின்றது. முயற்சியுடையார் இகழ்ச்சியாக இருந்தவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தாலும் கூட, முயற்சி திறமையாக நினைத்தாலும் கூட, நம்முடைய முயற்சியும் பயிற்சியும் நம்முடைய ஆசிரியர்களை பொறுத்து நமக்கு அமைகின்றது. இவரெல்லாம் நிறைவாசிக்கின்ற உங்களை போன்ற பிறனை பார்க்கும்போதுக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. காரணம், நான் கடைசியில் ஓடக்கூடியவன், உங்களுக்கு தெரியும் என்னுடைய வயசுலாம். அதனால் என்னுடைய பணி என்பது என்னுடைய காலத்தை கடத்திக் கொண்டிருக்க நேரத்தில் இருக்கின்றேன். ஆனால் இலக்கியத்தில் எனக்குடைய ஒரு பற்றுதல் கம்ப்யூட்டர் இல்லை என்ன வேண்டாம் ஐயாவுக்கு தெரியும். நான் இலக்கியத்தில் கூடுதலாக பாடப்படக்கூடியவர்கள், அதை நிறைய புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கேன், நிறைய பட்டங்கள் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் கம்ப்யூட்டர்லையும் நிறைய வரும் என்ற ஆசை. உங்களுடைய விண்ணப்பத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப நானும் விரைவில் உங்கள் முன்னால் தோன்றி கொண்டிருக்கிறேன். NCFT Training, New Life Beginning. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஒன் இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன். பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடிச்சேன்னா லோக்கல்லே நல்ல வேலை கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ NCFT. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கறோம். நல்லா கத்துக்கிறதுக்காக பிராக்டிக்கல் அவர்ஸ் நிறைய தரோம். MS ஆபீஸ், DTP, டாலி, ஹார்ட்வேர், சி, C++, ஜாவா போன்ற படிப்புகளும், ஒரு வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. ஒரு வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT Training, New Life Beginning.